இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி பாத்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வை பத்தி தான் பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியூமஸ் பீச் குஜராத்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது கருப்பு மணலுக்கு பெயர் போன ஒரு கடற்கரைன்னு கூட சொல்லலாம். இங்க எப்பவுமே மக்கள் கூட்டம் அலைமோதும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியும் இந்த பீச்சுக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பகல் ஃபுல்லா அவங்களுக்கு நேரம் போறதே தெரியல. அப்ப ஈவினிங் டைம்ல வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும் போதுதான் அவங்களுடைய ஒரு குட்டி பையனை காணோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வருது. அந்த பையனோட பேரு விக்டர். சரி, இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான்னு எல்லாருமே ஒவ்வொரு பக்கமும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. ஆனா அந்த குட்டி பையனை எங்கேயுமே காணோம். அப்பதான் இவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வருது. அங்க கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கு, நேரமும் போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க பெரிய பெரிய அலைகளும் வருது. அந்த நேரத்துல அங்க சில போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. அங்க வந்த போலீஸ் இந்த ஃபேமிலிய பாத்துட்டு, ஏன் நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க, நைட் ஆயிருச்சு, இங்க இருக்க கூடாது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லும் போதுதான் இந்த ஃபேமிலியில இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க இந்த பீச்சுக்கு காலையில வந்தோம், சாயந்தரம் இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும் போதுதான் எங்களோட குட்டி பையன் காணோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னதும் உடனே போலீஸ் சொல்றாங்க, சரி இந்த இடத்துல நைட் நேரத்துல இங்க போய் தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா உங்க பையனை தேடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் இவங்க ஃபேமிலியில இருக்க யாருக்குமே இங்க இருந்து போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்பதான் இந்த விக்டருடைய அப்பா சொல்றாரு, இந்த நைட் நேரத்துல இங்க யாரும் லேடிஸ் இருக்க வேண்டாம், அதனால அவரோட தம்பிய இந்த லேடிஸ் எல்லாரையும் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல விக்டருடைய அப்பாவும் அங்கிளும் இருக்காங்க. போலீஸ் எவ்வளவு சொல்லியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு நகலவே இல்ல. அப்பதான் போலீஸ் எல்லாருமே ஒரே ஒரு நபரை மட்டும் இங்க விட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்பதான் விக்டருடைய அப்பா சொல்றாரு, எல்லாருமே ஒரே இடத்துல போய் தேட வேண்டாம், நான் ஒரு பக்கம் போறேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு போலீஸும் அங்கிளும் ஒரு சைடாவும் இந்த விக்டருடைய அப்பா ஒரு சைடும் தேட போறாங்க. அப்படி போறப்பதான் அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த கடற்கரை ரொம்ப ஆபத்தானது, அது மட்டும் இல்லாம இங்க பல மக்களும் திடீர் திடீர்னு காணாம போயிருக்காங்க, இங்க பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதாவும் இங்க இருக்க மக்களால சொல்லப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விக்டருடைய அப்பா தன்னோட மகனை காணோம் அப்படின்ற ஒரு பதட்டத்துல விக்டர் விக்டர்னு கத்திக்கிட்டே தன்னுடைய மகனை தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பயங்கரமா மழை விழுக ஆரம்பிக்குது. ஆனாலும் இவங்க அந்த சின்ன பையனை தேடுறத கைவிடவே இல்ல. இந்த விக்டருடைய அப்பா நடந்து போயிட்டே இருக்கப்ப தூரத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் விக்டருடைய குரல். அப்பா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சத்தம் கேக்குது. விக்டர் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா தேடிக்கிட்டே ஒரு வழியா நம்ம மகனை கண்டுபிடிச்சிட்டோன்னு சந்தோஷத்துல வேகமா நடந்து போறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பையனோட குரல் அழுகுரலா கேக்குது. அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. விக்டர் நீ எங்க இருக்க அப்படின்னு அந்த அப்பா கத்துறாரு. அந்த நேரத்துல அங்க ஒரு விதமான சிரிப்பு சத்தம் கேக்குது. அத கேட்டதும் அவரு ரொம்பவும் பயந்து போயிறாரு. சரி இங்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்குது, அதனால நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து நகர்ந்து போகலான்னு இவரு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் தொடர்ந்து அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல இந்த போலீஸ் வந்து அந்த அங்கிள் கிட்ட சொல்றாரு, இந்த பீச்ல நைட் நேரத்துல நிறைய பேர் காணாம போறதாவும் நிறைய சத்தங்கள் கேக்குறதாவும் சொல்றாங்க, அது மட்டும் இல்ல இங்க அப்படி காணாம போன மக்களோட உடல் கிடைச்சா கூட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட உடல் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்ல. ஆனாலும் இங்க அமானுஷ்யம் இருக்குன்னு நாங்க நம்பல, இங்க நடக்கிற விஷயங்கள் ஒரு மிஸ்டரியாவே பாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல விக்டருடைய அப்பா தன்னுடைய மகனை தேடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவருக்கு தூரத்துல ஏதோ ஒரு மனிதர் வர மாதிரி தெரியுது. அந்த மனிதரை பார்த்ததும் வேகமா இங்க இருந்து ஓடி போய் அவர்கிட்ட தன்னுடைய மகனை பத்தி விசாரிக்கிறாரு. ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் வந்தானா, நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறப்ப அந்த நபர் எந்த பதிலும் பேசாம நடந்து போய்கிட்டே இருக்காரு. இவர் ஏன் எந்த பதிலும் பேசலன்னு
விக்டருடைய அப்பா அந்த இடத்துல நின்னு அவரை பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த நபர் கொஞ்சம் தூரம் போனதும் மாயமா மறைஞ்சு போயிறாரு. இத பார்த்ததும் விக்டருடைய அப்பாக்கு ரொம்பவும் பயம் வந்துருது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்திலேயே அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஏதோ விசித்திரமா நடக்குது, அதனால நம்ம ஃபேமிலி கூடயே போயிடலான்னு திரும்பி நடக்க ட்ரை பண்றாரு. அவருக்கு பின்னாடி 4 மனிதர்கள் இவரை நோக்கி நடந்து வர்றாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்துட்டு சரி நம்ம வேற பக்கமா போலான்னு திரும்பவும் வேற பக்கம் திரும்புறாரு. அப்பவும் அவரை நோக்கி 4 பேர் நடந்து வர்றாங்க. விக்டருடைய அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறப்ப இந்த மனிதர்கள் எல்லாருமே பக்கத்துல வந்ததும் மாயமா மறைஞ்சாங்க. இத பார்த்ததும் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல தூரத்துல இருந்து அவருடைய மகன் டாடி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றான். அத பார்த்ததுமே அவருக்கு ஒரு விதமான சந்தோஷம் வருது. அதே சமயத்துல இந்த போலீஸும் அங்கிளும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. தூரத்துல ஒரு சின்ன பையன் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சார் அங்க பாருங்க, அங்க யாரோ விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் விழுந்து கிடக்குறான். அப்பதான் அந்த அங்கிள் சொல்றாரு, சார் நாங்க தேடி வந்தது இந்த பையனை தான். வேகமா அந்த பையனை எழுப்புறாங்க. ஆனா அவனுடைய உடல்ல எந்த விதமான அசைவுகளும் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பையன் ரொம்ப நேரமா மழையிலேயே இருந்ததுனால அவனுடைய உடல் பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. உடனே போலீஸும் மெடிக்கல் டீமுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்க வீட்டு பெண்களை வீட்டுல போய் விட போன அதே நபரும் இங்க வந்துறாரு. அந்த குட்டி பையன் கிடைச்ச விஷயத்த வீட்டுக்கு போன் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இந்த விக்டருடைய அப்பாக்கும் போன் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணா அவருடைய போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. உடனே அந்த வீட்டுல இருந்து வந்த நபரை இந்த குட்டி பையனோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இந்த போலீஸும் அந்த அங்கிளும் விக்டருடைய அப்பாவை தேடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த கடற்பகுதியில சில பேர் நைட்டு நேரத்துல சில உடல்களை பார்த்ததா சொல்லிருக்காங்க. அந்த உடல் எப்படி இருக்கும்னா நாக்கு வெளியே தள்ளி இறந்து போன நபருடைய உடலா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை இந்த இடத்துல நைட் நேரம் இருக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டே விக்டருடைய அப்பாவை தேடி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல விக்டருடைய அப்பா தன்னுடைய மகன் கிடைச்ச சந்தோஷத்துல வேகமா ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சு கொஞ்சிறாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் இல்ல. ஏன்னா அந்த குட்டி பையனும் அவரு கட்டி பிடிச்சதும் மாயமா மறைஞ்சு போயிடறான். பெரிய ஏமாற்றத்தோட பயமும் ஏற்படுது. இந்த இடத்துல என்னதான் நடக்குது, விக்டர் எங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. சரி இங்க நம்ம இருக்க வேணாம், நம்ம போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலான்னு அங்கிருந்து திரும்பவும் வீட்டுக்கு வர ட்ரை பண்றாரு. அவரு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய அலை வந்து அவரை அடிச்சு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனிதர் கண்ணை திறந்து பாக்குறாரு. அவரு அந்த கடற்கரையில படுத்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஒரு மனிதர் படுத்திருக்காரு. யார் அந்த நபர்னு தெரியாம இந்த விக்டருடைய அப்பா அவரை போய் எழுப்புறாங்க. ஆனா அந்த உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்ல. ஏன் இப்படி படுத்திருக்காருன்னு ஒரு விதமான பயத்தோட அந்த நபரை திருப்பி பாக்குறாரு. அந்த மனிதர் நாக்கெல்லாம் வெளியே தள்ளி இருந்து கிடக்காரு. அத பார்த்து ரொம்ப பயத்துல இங்கிருந்து முதல்ல போயிரணும்னு எந்திரிச்சு ஓட ட்ரை பண்றாரு. அப்ப அந்த இறந்து கிடக்கிற மனிதர் மெல்ல எந்திரிச்சு விக்டருடைய அப்பாவை நோக்கி ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டே நடந்து போறாரு. அது மட்டும் இல்லாம நீயும் இப்ப இறந்துதான் போக போற, அதனால உன்னோட நாக்க எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெல்ல அவரை நெருங்கி போகுது இந்த ஆவி. அத பார்த்ததும் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்துல அவரை சுத்தி இதே மாதிரி பல ஆவிகளும் நடந்து வருது. இன்னொரு பக்கம் போலீஸும் அந்த அங்கிளும் தூரத்துல இந்த விக்டருடைய அப்பாவை பாத்துறாங்க. வேகமா போலீஸும் அந்த அங்கிளும் இவரை பார்த்து ஓடி வர்றாங்க. விக்டர் நமக்கு கிடைச்சிட்டான், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம், நீ அங்க என்ன பண்ற, இங்க வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனா விக்டருடைய அப்பா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எந்த ஒரு அசைவுகளும் இல்லாத, ஆனா விக்டருடைய அப்பா எதையோ பார்த்து பயந்த மாதிரியே ஒரே இடத்துல நிக்கிறாரு. ஆனா
அவரை சுத்தி இருக்க ஆவிகள் எதுவுமே இந்த போலீஸ்க்கும் அவர் கூட இருக்க அந்த அங்கிள்க்கும் தெரியவே இல்ல. ஆனா இவங்க விக்டருடைய அப்பாவை நெருங்குற சமயத்துல ஒரு மிகப்பெரிய அலை வந்து விக்டருடைய அப்பாவை கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அவரும் எப்படியோ அந்த அலையிலிருந்து நீந்தி வெளியே வர ட்ரை பண்றாரு. ஆனா அவர் அந்த கடலுக்குள்ள மூழ்கிறாரு. உடனே போலீஸ் அங்க இருக்க கடற்படைக்கு கால் பண்ணி அவரை தேடுறதுக்காக ஆள் அனுப்ப சொல்றாரு. கடற்படை வீரர்களும் இங்க வந்து விக்டருடைய அப்பாவை தேடுறாங்க. ஆனா அந்த நபரை கண்டுபிடிக்கவே முடியல. அவருடைய உடல் கூட அங்க கிடைக்கவே இல்ல. போலீஸ் சொன்ன மாதிரியே இந்த விக்டருடைய அப்பாவும் காணாம போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த அமானுஷ்யமான நிகழ்வு தொடர்ந்து அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் இந்த டியூமஸ் கடற்கரைய அங்க இருக்க மக்கள் ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யமான நிகழ்வை பத்தின உங்களோட கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.